மருத்துவமனை தாக்குதலுக்கு யார் காரணம்? அமெரிக்காவின் புதிய விளக்கம். இஸ்ரேலுக்கு சவால் விட்ட ரஷ்யா. பாலஸ்தீனுக்காக ஒன்றிணைந்த அரபு நாடுகள். அமெரிக்க அதிபரை தொடர்ந்து இஸ்ரேல் சென்ற பிரிட்டன் பிரதமர். காசாவை ஏன் காலி செய்கிறது இஸ்ரேல்? வெளியான பகீர் தகவல். இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோக்குள்ள விரிவா பார்க்க போறோம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம், நான் சுமலேகா. சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படியாவது காலி செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தில் இப்போ இஸ்ரேல் வந்து இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே 5 போர்கள் இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீனுக்கும் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த போர் அப்படின்றது மிகவும் பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்படின்றது உயிரிழந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு காசாவை கைப்பற்றுவது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ஹமாஸ் அமைப்பை அழிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக தான் அமெரிக்காவுடன் கை கோர்த்து நிற்கிறது இஸ்ரேல். இந்த நிலையை தான் அண்மையில் ஒரு மருத்துவமனையில் வந்து ராக்கெட் ஏவுகணைகளை விட்டு அந்த பில்டிங்கையே தரமட்டமாக்கியிருக்காங்க. அது வெறும் பில்டிங் இல்லை, அங்கே நிறைய மக்கள் மருத்துவ சிகிச்சை வந்து பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா 500 இப்போ வரைக்குமே உண்மை சொல்லணும் அப்படின்னா 800 மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ, இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்பு மேலேயும் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மேலேயும் பழி போடுறாங்களே தவிர, இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலையை, அவங்களை காப்பாற்றுற நிலையை வந்து ரெண்டு பேருமே எடுக்கலை அப்படின்றது தான் உண்மை. இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர் இஸ்ரேலுக்கு போயிருந்தார். அதாவது இந்த தாக்குதல் நடக்கிற அன்னைக்கு அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு வந்து போயிருந்தார். இது வந்து இஸ்ரேல் பண்ணுச்சா இல்லை ஹமாஸ் அமைப்பு பண்ணுச்சா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்காரு இஸ்ரேல் கிட்ட. அப்போ வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இஸ்ரேல் பிரதமரும் வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து நடத்துறாங்க. இந்த பிரஸ் மீட்டை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இஸ்ரேலும், அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் கூட சில ஆலோசனைகளை மேற்கொண்டு நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் அங்கேருந்து புறப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபரை தொடர்ந்து இன்னொரு முக்கிய நபர் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக். ரிஷி சுனக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டாண்ட் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டு தான். இப்போ இஸ்ரேலுடைய இந்த நிலைக்கு நாங்கள் வந்து இன்னும் கூடுதலாக வந்து உதவுறோம் அப்படின்னு நேரடியாக போயிட்டு மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க, ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பிரிட்டன் பிரதமர் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இஸ்ரேலில் இருக்கிறேன், இந்த தேசமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு, நான் உங்கள் சோகத்தோட பங்கு கொள்கிறேன், பயங்கரவாதத்துடைய தீமைக்கு எதிராக உங்களுடன் நிற்கிறேன் இன்றும் எப்போதும் அப்படின்னு அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. சரி, பிரிட்டன் மட்டும்தான் இப்படி ஒரு பதிவை வந்து விட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் வந்து இங்கேருந்து இஸ்ரேலேருந்து கிளம்பி போயிட்டார்ல ரிட்டனு, அவர் போனவரும் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பினர் வந்து ஐஏஎஸ் பயங்கரவாதிகளை விட மோசமானவங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொள்ள தேவையான அனைத்தையும் அமெரிக்கா உதவி செய்யும் அப்படின்னும், காசா மற்றும் மேற்கு கரையில் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக 100 மில்லியன் டாலர் நிதியுதவியை அமெரிக்கா அளிக்கும் இஸ்ரேலுக்கு அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சோ இப்படி பிரிட்டனும் அமெரிக்காவும் மாறி மாறி தங்களுடைய ஃபண்ட்ஸா இருக்கட்டும், வெப்பன்ஸா இருக்கட்டும், எல்லா விதமான சப்ளையவா இருக்கட்டும் இஸ்ரேலுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு கட்டத்துல அமெரிக்கா பாலஸ்தீனுக்கு தனி நாடு வேணும்னு சொன்னாலும், அது வந்து ஒரு டிராமா, அது வந்து லிட்ரலி அமெரிக்காவுடைய நாடகம் அப்படின்றது இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. உலக அரசியலை வந்து பக்காவாக பண்ண தெரிஞ்ச அமெரிக்காவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சும், இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலையை வச்சுக்கிட்டு அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
செயல் ஒன்றாகவும் சொல் ஒன்றாகவும் அமெரிக்கா வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் பிரிட்டனும் இவங்க கூட சேர்ந்துருக்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா இஸ்ரேல் பண்ணுறது முழுக்க முழுக்க தப்பு. என்ன தான் வந்து இஸ்ரேலுடைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் வன்முறைக்கு வன்முறை தான் வந்து பதில் அப்படின்றது அர்த்தமே இல்லை. இவங்க வன்முறையை செஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக இஸ்ரேல் வந்து காசான்ற ஒரு நகரமே உலக வரைபடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காசாவை அழிக்கிறதுக்காக எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்காங்க. வான்வழி தாக்குதலை நடத்திட்டு இருந்தவங்க இப்போ தரைவழி தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு இப்போ அமெரிக்காவும் பிரிட்டனும் மாறி மாறி உதவிகளை செஞ்சிட்ருக்க நிலையில் இந்த சமீபத்தில் நடந்த ஒரு தாக்குதல் இருக்கல, அந்த மருத்துவமனை தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் காரணம் இல்லை அப்படின்னு அமெரிக்காவும் சொல்லுது இஸ்ரேலும் சொல்லுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து இந்த தாக்குதலுக்கு மிக முக்கிய பொறுப்பு அப்படின்றது இஸ்ரேல் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கடுமையாக விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வராங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் மட்டும்தான் அமெரிக்காவின் உதவியோடு செஞ்சிருக்கு அப்படின்றது தான் ரஷ்யாவுடைய ஒரு கருத்தாக இருந்துகிட்ருக்கு. இது தொடர்பாக ரஷ்ய பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தாக்குதல் நடத்தலை, அப்போ வந்து சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிடுங்க, சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிட்ட பிறகு நாங்கள் வந்து நம்புகிறோம் நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தலை, உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப யோகியவான்கள் சிகாமணிகள் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றத ரஷ்யா வந்து சொல்லுது. ரஷ்யாவுடைய இந்த கேள்வி அப்படின்றது ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. சரி ஆமாம், உண்மையிலே ஒரு கண்ட்ரி வந்து இந்த தாக்குதலில் நடத்தலை அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக பகிரங்கமாக அவங்க வந்து அந்த சேட்டலைட் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் வந்து அந்த சேட்டலைட் புகைப்படங்கள்லாம் வெளியிடாமல் உடனடியாக ரொம்ப அவசர அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு, அதுவும் ஜோ பைடன் கூட கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய திட்டம் அப்படின்றது இருக்குது அப்படின்றது தான் 100% ரஷ்யா வந்து நம்புது. ரஷ்யாவுடைய கேள்விகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கிறதால இப்போது எல்லாருடைய கோபமும் இஸ்ரேல் மீது திரும்பியிருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சப்போர்ட் செய்யாத அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் மட்டும்தான் இப்போது பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்க. இந்த நிலையில் ரஷ்யா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை பாலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அரபு நாடுகளுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபட்டு இருக்குது. ஈரான் ஒரு பக்கம் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணால் சவுதி அரேபியா வந்து இப்படி பண்ணுற சப்போர்ட் பண்ணுறதா, இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் வந்து இருக்காங்க. இப்படி தொடர்ந்து அரபு நாடுகளுக்குள்ளேயே வந்து ஒரு சிக்கல் இருந்த நிலையில் இப்போ அரபு நாடுகள் ஒன்றிணைந்து பாலஸ்தீன நாட்டுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஈஜிப்து வந்து கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது பாலஸ்தீன் நாட்டுக்கு. ஏன் அப்படின்னா இந்த காசாவிலேருந்து வெளியேறாங்களே, இந்த ராஃபா எல்லையில் ஈஜிப்தையும் காசாவையும் கனெக்ட் பண்ணுற அந்த ராஃபா எல்லையில் மக்கள் வந்து வெளியேறணும், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வெளியேறணும். ஆனால் ஈஜிப்து வந்து அந்த ராஃபா எல்லையை வந்து மூடிடுச்சு. இந்த ராஃபா எல்லையை வந்து ஈஜிப்து மூடினதும் அமெரிக்கா தான் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு தான் ஈஜிப்து வந்து இந்த ராஃபா எல்லையை வந்து திறந்து விட்டாங்க. ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஈஜிப்து மறைமுகமாக உதவி செய்தா அப்படின்ற விமர்சனங்களும் வந்து வைக்கப்பட்டிருந்தது ஈஜிப்து மேலே. இந்த நிலையில் ஈஜிப்து வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாவோ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாவோ நாங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் எடுக்கலை. நாங்கள் வந்து எதற்காக அந்த எல்லையை வந்து மூடணும் அப்படின்னா இதுக்கு முழு காரணம் இஸ்ரேல் தான். 1948 இதே மாதிரி ஒரு போர் வந்து உருவாச்சு. அந்த போரப்போ நிறைய மக்கள் வந்து காசா பகுதியில் இருந்து வெளியேறினாங்க. வெளியேறினவங்க பல நாடுகளுக்கு அகதிகளாக போனாங்க. அகதிகளாக போனவங்க இன்னும் வரைக்கும் காசா பகுதிக்கு திரும்பி வரவே இல்லை. பாலஸ்தீனியர்களான அவங்க வந்து தன் நாட்டுக்கு திரும்பவே இல்லை அப்படின்றதால இப்போ திருப்பியும் இஸ்ரேல் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. வாண்டடாகவே இந்த போரை எதுக்கு வந்து காசாவை குறிவச்சு நடத்துது அப்படின்னா, காசா எல்லையில் இருக்கிறவங்களை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்க வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி 24 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிலாம் வந்து எச்சரிக்கை விடுத்து காசா பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து வெளியேறணும், இங்கே வந்து ஒரு போர் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எதற்காக அந்த போரை வந்து இஸ்ரேல் நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பை காலி செய்யறதுக்காக இல்லை, காசா பகுதியில் இருக்கிற பாலஸ்தீனியர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக மட்டும்தான் இஸ்ரேல் வந்து இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு ஈஜிப்து தரப்புலேருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றத வைக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு இஸ்ரேல் வந்து மௌனம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஈஜிப்தோடைய இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது நிறைய விஷயங்களை வந்து நமக்கு புரிய வைக்கிறது.
உண்மையிலேயே ஹமாஸ் அமைப்பை அழிக்கிறது இஸ்ரேலுடைய நோக்கமாக இருந்தது அப்படின்னா எப்பயோ இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்பை காலி செஞ்சுருக்கும். ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் சிறையில் இருக்காங்க, அவங்களையும் அப்போ வந்து காலி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது எதையுமே இஸ்ரேல் பண்ணாமல் நாங்கள் வந்து காசா மக்கள், காசா பகுதியில் இருக்கிற மக்கள் சேஃபாக இருக்கணும், அவங்க உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு டைமை கொடுத்து அவங்கள வெளியேற்றுறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த தாக்குதல் அப்படின்றது ஹமாஸ் அமைப்பை காலி செய்யறதுக்கா, இல்லை காசா பகுதியில் இருக்கிற மக்களை வந்து அந்த இடத்த விட்டு வெளியேற்றுறதுக்கா அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு இஸ்ரேல் என்ன மாதிரியான பதிலை கொடுக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.